ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து ரொம்ப லேட்டாக, கொஞ்சம் லேட் இல்லை, ஒரு 1.5 வருஷம் லேட்டாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஸ்டவ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 3 பர்னர் இருக்கிற மாதிரி நான் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021 நியூ இயருக்கு 2021 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2021 வருஷத்துக்கு 2021 ரூபாய்க்கு போட்டிருந்தது. ஷிப்பிங் சார்ஜ் வந்து 600 ரூபா. ஸோ எனக்கு டோட்டலாக செலவு பார்த்திங்கன்னா 2621 ரூபா ஆச்சு. 1 வருஷம் கழித்து இப்போ தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன், அதனால் இப்போ ரிவ்யூ போடுறேன். இப்போது இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 மாதம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ ஃபுல் அடுப்பு வந்துட்டு எப்படி இருக்குது, ஒரு பர்னரும் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வருஷம் வருஷம் ஆஃபர் போடுறாங்க. நான் வாங்கினது 2021 ஆஃபரில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சில்வரில் போட்டிருந்தாங்க, அப்புறம் கிளாஸ்லேயும் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் ஒத்து வருமானு தெரியல, அதனால் நான் வந்து சில்வர் பேஸ் வாங்கினேன். இதில் வந்துட்டு 3 பர்னர் இருக்கிற மாதிரி வாங்கினேன். 3ல வந்து 2 பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான், ஒன்று மட்டும் நடுவில் இருக்கிறது மட்டும் சின்ன சைஸ் பர்னரு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, மீடியம் சைஸில் இருக்குது. ஓரத்தில் இருக்கிற ரெண்டுமே வந்து மீடியம் சைஸு, சென்டரில் இருக்கிறது மட்டும் ஸ்மால் சைஸு. 3 வந்துட்டு ஓரளவுக்கு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக சமைக்கிற அளவு பாத்திரம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த உயரம் மட்டும் வந்து ஒரே அளவு ஈக்குவலாக இல்லாமல் 1 உயரம் கம்மியாகவும் 1 உயரம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாத்திரமாக இருந்தால் ஈஸியாக வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பாத்திரம் வந்து 3 ஒரே முட்டை வைக்க முடியாது. ஓரத்தில் 2 பக்கமும் பெருசாக வச்சுட்டு நடுவில் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நல்லாவே பெரிய சைஸ் தான். இதோட சைஸ்லாம் வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா என்ன, இது நான் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் 3 மாதம் ஆச்சு. நான் போன வருஷம் ஜனவரி மாதம் வாங்கினதுன்னு வைங்களேன், ஜனவரி மாதம்னா பிப்ரவரியில் தான் டெலிவரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, நான் 1 வருஷம் கழித்து இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சந்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப்பில் வந்து எண்ணெய் பிசுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பழைய ஸ்டவ்வை விட இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்னு வைங்களேன். பழைய ஸ்டவ்வில் வந்து கேப் இருக்காது, அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து இவ்வளோ கேப் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்துட்டு எந்த குறையும் இல்லாமல் நீட்டாக தான் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு 2-3 டைம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வச்சுட்டு இப்படி நம்ம தூக்கணுன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து பாத்திரத்தோடையே அப்படியே ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருந்தது. அந்த பெயிண்ட்டு அந்த ஹீட்டுக்கு வந்து அந்த பெயிண்ட்டு உருகி ஒட்டிக்கிச்சு போல் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை, 1-2 நாள் மட்டும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃப்ளேமும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஹை ஃப்ளேமு, சிம் ஃப்ளேமு ஆஃப் பண்ணுறது அந்த எதுவுமே வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஓகே, இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பழைய அடுப்புலலாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க, அது எடுத்து மாட்டுறதுக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தங்காட்டி. அப்புறம் இந்த தட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்லெஸ் தான். இது ஒன்றும் அந்தளவுக்கு வெயிட் இல்லை, வளைச்சா வளையிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக வளைக்க முடியாது, ஆனால் நம்ம வளைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வளைச்சிடலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் திக்னஸ் இல்லை, இது மேபி தேவையில்லைன்னு கூட விட்டுருந்துருக்கலாம். எது இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 2021 ரூபாய்க்கு கொடுக்கும்போது வந்துட்டு இந்த குவாலிட்டி ஓகே தான். 2021 வருஷத்துக்கு 2021 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் 600 ரூபாய் வாங்கினாங்க. இந்த பர்னரும் பார்த்திங்கன்னா பிராஸ் பர்னர் தான், நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கருப்பு கலரில் சீக்கிரம் துருப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரியே தெரியல, தொட்டால் தான் இரும்புன்னு தெரியும்.
பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரியும் மெட்டல் மாதிரியும் தான் இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக வந்து துருப்பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு எதாவது தூசி இருந்தால் கூட தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கலரில் இருக்கும்போது தூசி இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அப்புறம் இந்த இடம் பாருங்கள், என்னோடய பழைய ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரூவோடு சேர்த்து ஒரு ஹோல் கொடுத்து இவ்வளோ பெரிய தட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது இவ்வளோ பெருசு இருக்காது, இந்த தட்டளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டாண்ட் வைக்கிற இதே இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தட்டு வந்து அந்த ஸ்க்ரூவுக்கு நேராக வந்து போய் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு தடவை சிந்தி நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வைக்கும் போதும் அது பார்த்து பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும், அதுவே கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு தட்டை எடுத்து ஈஸியாக நார்மல் தட்டு மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. மேபி புதுசுக்கு அப்படி கூட இருக்கலாம். அப்புறம் இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஷீட்டு, ஒரே ஷீட்டை தான் வந்து வளைச்சி விட்டுருக்காங்க. அங்கங்கே வந்து வெல்டடிச்சு ஜாயின் பண்ண மாதிரியெல்லாம் இல்லை, எங்கேயுமே ஒரே ஷீட்லேயே வந்துட்டு அங்கங்கே நமக்கு ஷேப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, இதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. பழைய அடுப்புலலாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கை வச்சோம்னா கிழிச்சு விட்டுரும், இங்கெல்லாம் அப்படியே மடக்கி கொடுத்துருக்காங்க, ஜாயின் பண்ணவே இல்லை, எங்கேயுமே வந்துட்டு வெல்டடிச்ச இதுவே இருக்காது. இந்த பர்னர் செட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டக்குனு வச்சோன்னா போதும் அதுவே போய் செட் ஆகிக்கும். ஆனால் என்னோடய பழைய அடுப்புலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு நேரம் திருக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் வந்து அது போய் செட் ஆகும். ஏன்னா துருப்பிடிச்சி போயிருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக செட் ஆகாது. இதுவும் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் துருப்பிடிக்குமா இல்லையான்றது. இந்த மாதிரி மோல்டிங் டைப்பில் இருக்கிறதுனால அங்கங்கே வந்து கார்னரில் எல்லாம் வெல்டடிச்சு மடிச்சு விடாமல் இருக்கிறதுனால நமக்கு கையையும் கிழிக்காது, ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகாமல் எரிச்சல் அடையாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். டக்குன்னு ஒரு கிளாத் எடுத்தோம்னா ஒரே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோன்னா போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இங்கே அடுப்புக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா பழைய அடுப்புலலாம் பார்த்தீங்கன்னா இதோடையே அப்படியே கட் பண்ணி விட்டுருப்பாங்க, இந்த இடத்துல கை வச்சாலும் அப்படியே கிழிச்சு விட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, இது வரைக்கும் விடாமல் இதுக்கு அடியில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து மடக்கி விட்டுருக்குறாங்க, அதனால் நமக்கு கையை கிழிக்காது. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை, நல்லா மோல்டு பண்ண மாதிரி இருக்குது. இந்த ஷீட் வந்து நல்லா திக்காகவே இருக்குது, அடுப்பு நல்லாவே வெயிட்டு தான். இது வரைக்குமே ஷீட் கொடுத்து மடக்கி விட்டுருக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் பைப்பில் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அங்கங்கே வளைஞ்சு வளைஞ்சு எல்லாம் இல்லை. மேபி இப்போ வர மாடலில் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கூட இருக்கலாம், எனக்கு தெரில, நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு 2021 கொடுத்த மாடலில் வந்து இந்த சில்வர் கேஸ் ஸ்டவ்வில் ஸ்ட்ரெயிட் பைப் லைன் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து வெல்டடித்த மாதிரி வளைச்சு விட்ட மாதிரி எல்லாம் தெரியாது, உள்ளே மட்டும் ஒரு ஒரு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெல்டு அடித்த மார்க் இருக்குது. அது மேபி மடக்கி விட்டது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அடிச்சிருக்கலாம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மூணு பர்னர் இருந்தாலுமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா எடுத்து டக்குன்னு குறைச்சிக்கலாம், சும்மா இப்படி ஒரு ரவுண்டு வந்தோன்னா போதும் க்ளீன் பண்ணிக்கலாம், ஈஸியாக க்ளீன் ஆகுது. நல்ல மேட் ஃபினிஷ்லேயே கிளாஸு லுக்கில் கொடுத்துருக்காங்க, ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. நான் இப்போ அந்த பர்னர்லருக்கு போகிற அந்த பைப்லைனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா பர்னரில் ஏதாவது நம்ம தொடச்சி விடும்போது இல்லை தண்ணி ஊற்றி கழுவும் போது தண்ணி சிந்திருச்சுன்னா டைரெக்டாக வந்து அந்த பைப் லைன் பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக இருந்துச்சு. சரி, தண்ணி வந்து நம்ம கேஸ் வர்ற அந்த பைப்புக்கு போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல் கீழே தண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அந்த வழியாக தண்ணி போயிடும். ஸோ கேஸ் வர்ற வழியில் வந்துட்டு தண்ணி போய் அடைச்சிக்குமோன்ற பயம் இல்லாமல் இருக்கலாம். இந்த பர்னர் வைக்கிற ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கழட்டி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது.
அதே மாதிரி இப்போ வரைக்கும் குக்கரில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்தாலோ இல்லை பருப்பெல்லாம் வைக்கும்போது பொங்கி போனாலும் நமக்கு வந்து இந்த பர்னர் மேலே வந்து சிந்துறதில்லை, அந்த தட்டில் சிந்தி அப்படியே கீழே போயிடுது. ஸோ பர்னர் வந்துட்டு சீக்கிரம் இதாகுன்ற பயமும் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அடிக்கடி வந்து பர்னர் மேலே சிந்தும் போது தான் பார்த்தீங்கன்னா பர்னரில் போய் இருக்கிற அந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சிக்கிட்டு நல்லா கப்பு கப்புன்னு எரியும். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூட வந்து லார்ஜ் பர்னர் கொடுக்கல, பிக் சைஸில் கொடுக்கல, ரெண்டு மீடியம் ஒன்று வந்து ஸ்மாலில் கொடுத்துட்டாங்க. தனித்தனியாக மூணு பாத்திரம் வச்சு சமைச்சுக்கலாம், ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகணும்னு நினச்சா அது முடியாது. நான் அந்த கெடா பொங்கலுக்கு சமைச்சப்போ தான் பார்த்தேன், வெளியில் எடுத்துகிட்டு போய் சரி மூணு பர்னர் இருக்குது நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரமாக சமைச்சிடலாம்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். நாங்கள் மட்டன்லாம் விறகடுப்பில் செஞ்சுட்டதுனால அப்போ பார்த்திங்கன்னா சமைக்கும் போது அவ்வளோவா தெரியல. ஆனால் காலையில் வந்துட்டு இட்லி ஊற்றிட்டு இட்லி வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. டக்குன்னு வந்து நம்ம தோசை ஊற்றலாம் இல்லை இட்லி வேக வைக்கலான்னு பார்க்கும்போது இட்லி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா அவசரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மாவெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுட்டோம். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து பந்தியில் உட்காந்துருக்குறாங்களேன்னு சொல்லி ஒரே அவசரம். இது இட்லியும் சீக்கிரமாக வேகவே மாட்டேன்ருச்சு, ஏன்னா அடுப்பு வந்துட்டு மீடியமாக எரிஞ்சிட்ருக்குது. கொஞ்சம் வந்து லார்ஜ் பர்னர் ஆனால் இருந்து கொஞ்சம் அதிகமாக எரிஞ்சிருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இட்லி ஆயிருக்கும். ரெண்டு மீடியம் பர்னர் ஒன்று ஸ்மால் பர்னர் கொடுத்துருக்கு பதிலாக ஒன்று வந்து லார்ஜ் ஒன்று மீடியம் ஒன்று ஸ்மால்னு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற சமையலுக்கு வந்து இந்த அடுப்பு ரொம்பவே சூப்பர், 200% ஓகே. ஆனால் ஏதாவது விசேஷம் நிறையா வந்து அவசரமாக செய்யணும்னா இந்த அடுப்பு கண்டிப்பாக ஆகாது. நம்ம வந்து அந்த சமைக்கிறவங்க வச்சுருப்பாங்கள்ல பெரிய அடுப்பு, ஒத்த அடுப்பு, ரெட்டை அடுப்பு, அந்த மாதிரி வேணால் வாங்கி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.